அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எம்சி பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து 26/8/2022 வந்து நடைபெற இருக்கிறது. இந்த எஸ்எம்சி உறுப்பினர்கள் வந்து சரியான நேம் லிஸ்டில் இருக்காங்களா, அவங்கள ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்களுடைய வருகை பதிவு எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோமர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. அதில் எம்இஸ்டிஎன் ஸ்கூல் அப்படிங்கிற டைப் பண்ணிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 1 or 2 seconds எனக்கு லோட் ஆகும். ஆல்ரெடி லாகின் இருக்கிறனால டேரெக்டாக எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் லாகவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்சி அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த எஸ்எம்சி அப்படிங்கிற காலத்தை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா லோட் ஆகும். மேலே பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் பண்ண மாதிரி தான், மேலே 3 dots மாதிரி கொடுத்து அதில் டெஸ்க்டாப் சைட் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கும். ஏரோ மார்க் மடியும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இதில் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் யாராவது சேஞ்சஸ் ஆகியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைஸ் சேர்பர்சன் இதில் யாராவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறனாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸோடைய இது வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்களுடைய பிஆர்டியை நீங்கள் தொடர்பு கொண்டு அதற்கான மாற்றத்தை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா. அடுத்தது வந்து பேரண்ட் மெம்பர்ஸ், இதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு ஐபட்லேயும் தரேன் நான், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காகவும் நான் தந்திருக்கேன். அதில் பார்த்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இது மாதிரி எல்லா காலத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் லிஸ்ட்டை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதில் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிட்டு ஏரோ மார்க் எடுத்துட்டுருங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ரிஜிஸ்டர்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல் அட்மிஷன் ரிஜிஸ்டர்னு வந்து கீழே ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்எம்சி ரிஜிஸ்டர் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த எஸ்எம்சி ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் செலக்ட் அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எஸ்எம்சி மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக உங்கள் 20 பேர்த்துடைய உறுப்பினுடைய நேம் லிஸ்ட் நமக்கு வந்துடும். நீங்கள் அதில் சேஞ்சஸ் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த லிஸ்ட்லேயும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயிரும். இதெல்லாம் நம்ம சரியான முறையில் இருந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எஸ்எம்சி அப்படிங்கிறத வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எஸ்எம்சி பேரண்ட் ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் யூசர் ஐடி அப்படிங்கிறது எச்எம்ஓடைய மொபைல் நம்பர் போடலாம், இல்லை அப்படின்னா எஸ்எம்சி தலைவருடைய மொபைல் நம்பர் தான் யூசர் ஐடி. பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எஸ் அப்படிங்கிறது கேப்டரும் எம்சி அப்படிங்கிறது ஸ்மால்லையும் டைப் பண்ணி அட்டு போட்டு மொபைல் நம்பருடைய கடைசி 4 இலக்கத்தை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோன்னே பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு எனக்கு வந்துடுது. பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரங்கள் வந்து சரியான முறையில் ஆட் ஆகிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எதாவது ஆடாக இருந்துச்சு அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஃபரஸ் ஆயிரும். இப்போ வருகை பதிவு மேற்கொண்டலாம் அப்படின்னு இப்போ வருகை பதிவு அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே எஸ்எம்சி உறுப்பினுடைய நேம் லிஸ்ட் உங்களுக்கு காட்டும். ஏதாவது உங்களுக்கு வந்து நேம் லிஸ்ட் வராமல் இருந்தது அப்படின்னா மேலே வந்து ரெஃபரன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஆயிரும். ரெஃபரன்ஸ் ஆனால் நேம் லிஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிடும். இதில் ஏதாவது எல்லாருமே பிரசனில் இருப்பாங்க, யாராவது வரல அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் அப்படிங்கிற காலம் உங்களுக்கு காட்டும். அது ஒரு வேளை எல்லோரும் வந்திருந்தாலும் நீங்கள் பிரசன் அப்படிங்கிற காலத்தை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் இன் ரிசென்ட் ப்ரைஸை நம்ம கொடுத்துடலாம். இந்த வழிமுறையை பின்பற்றி தான் வந்து எஸ்எம்சி பேரண்ட் மீட்டுக்கான அட்டெண்டன்ஸ் வந்து நம்ம வருகை பதிவு மேற்கொள்ள வேண்டும். இந்த கண்ணோடு எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.